इमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे गृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समधिनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु नः परमं रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः பொது கத்தியத்ரயத்திலே மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அது பார்க்கணும். இதற்கு முன்னாடி ஸ்ரீரங்க கத்தியம், அதற்கு முன்னாடி பெரிய கத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய சரணாகதி கத்தியம். அதில் இருக்கக்கூடிய விஷயம்தான் முக்காவாசி இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலையும் இருக்கு. இதுல இரண்டு விசேஷம் இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே. முதலாவது சரணாகதியை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஒரு விதியாக சாதிக்கிறார் எம்பெருமானார். அதாவது சரணாகதி கத்தியத்தில் அசரண்ய சரண்யா அனன்ய சரண ஸ்தொத்பாதாரவிந்த யுகடம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு தான் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணதை அங்கே சாதித்தார். அதே மாதிரி ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் கூட நான் வந்து ஸ்ரீமன் நாராயண தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு தான் சரணாகதியை செய்ததை சொன்னார். ஆனால் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே தான் சரணாகதி செய்ததை சொல்லல, நீங்கள் சரணாகதி செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து உபதேசமாக அருளி செய்கிறார். எப்பவுமே பகவத் ராமானுஜர் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யணுங்கிறது உபதேசமா இல்லாட்டா கூட கிடைக்கும். ஆனா கூட ராமானுஜர் சரணாகதி பண்ணார், நாம எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு யாராவது நினைச்சுட்டு போறாளேங்கிறதுக்காக நீங்களும் சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு உபதேசத்தை இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே சாதிக்கிறார். அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சுவானுஷ்டான உக்தி முகேன சிஷ்ய சிக்ஷணம் ஸ்பின்ஸ்டு உபதேச முக்கேன. அதாவது சிஷ்யர்களை சிக்ஷிக்கிறதுல ரெண்டு விதம் ஆச்சாரியர்களுக்கு, ஒன்னும் உபதேசம் மூலமாக சிஷ்யர்களுக்கு விஷயங்களை எடுத்து சொல்வார்கள், இல்லைன்னா அவர்களுடைய அனுஷ்டானத்து மூலமாகவே அவர்கள் காண்பிப்பார்கள். ஆச்சாரியர்கள் என்ன அனுஷ்டானம் பண்றாலோ அதை நாம் செய்யணும். அதன் முதல் இரண்டு கத்தியத்திலே பகவத் ராமானுஜருடைய அனுஷ்டானம் சரணாகதி அனுஷ்டானம். இப்போ பகவத் ராமானுஜர் நமக்காக உபதேசம் பண்ணுகிறார் எம்பெருமானை குறித்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு. தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேத் அப்படின்னு சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இது இரண்டுக்கும் இருக்கிற முதல் விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இங்கே ஸ்ரீவைகுண்ட லோகத்தினுடைய வர்ணனமும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வர்ணனமும் விசேஷமாக இருக்கு இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல. அதனால்தான் ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அப்படின்னு பெயரோன்னுவோம். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் எப்படி எழுதிருப்பார், அங்க நாம கைங்கரியங்கள் எப்படி எல்லாம் பண்ணணும், ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது. இப்ப இங்க பார்த்தா அழகா ஸ்ரீவைகுண்ட லோகத்தை நேர சேவிக்கிற மாதிரியாக சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பத்தியான சில குறிப்புகளை எல்லாம் கௌசீதிகி உபநிஷத்துல நம்ம பார்க்கலாம். அங்க இந்த விஷயம் அழகாகவே இருக்கு. அப்போ அந்த வேதத்தை கௌசீதிகி உபநிஷத்துல சொன்ன அந்த விஷயத்தையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் பல இடங்கள்ல குறிப்பாக பார்த்தோம்னா அங்க ஆகம கிரந்தங்கள்லாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தினுடைய வர்ணனம் இருக்கு. ஆழ்வார்கள் சாதிக்கிறார்கள். அப்போ அதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு விஸ்தாரமாக ஒரு வர்ணனம் இங்க சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அப்படின்னு ஆழ்வான் சாதித்த ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு வந்தது தான்.
கௌசிதிக உபநிஷத்துல என்ன இருக்கோ அதை சொல்றவ எல்லாம் வேதத்துல வேதம் தான் அடிப்படை வேதத்துல சொன்னதை வச்சுட்டு தான் எல்லாம் வந்திருக்கு இந்த ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனத்தை நாம் படித்து ஆனந்தப்பட்டு அங்கே பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்லாம் நாம நினைச்சு சந்தோஷப்பட்டு இப்படியே காலத்தை கழிக்கணும் அதைத்தான் பகவத் ராமானுஜர் இங்க சொல்றார் பிரத்யகம் தினமுமே இதை நினைச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறார் ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தினமுமே நினைச்சுட்டு இருக்கலாம் प्रत्यहम ततश्च प्रत्यहम आत्म उज्जीवनाय एवं अनुस्मरेत शरणागति पड़ी मुड़वन शरण अनु व्रजयत अब शरणागति पड़ी मुड़चाचना कालक्षेप मरण मुझे अनुस्मरण पड़ी सीवेम एपी पेरमा एपी कईंक नाम अब नैच पाक अभी इतना स्वामी देशी विषय साम इप्ली नैत पार्कण अभी विधि கட்டாயம் அப்படி நினைச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை என்ன என்ன கேட்டா நமக்கு ஒரு போக்கியத்துவம் அதாவது எம்பெருமான் நமக்கு போக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறது இந்த போக்கியமான விஷயத்தை தினமும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா இல்லையா வரப்புகும் கல்யாணத்துக்கு நாள் எண்ணி இருக்குமா போலே அப்படிங்கிற அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அப்போ கல்யாண தேதி வந்துருத்தனா எப்ப வரப்போறதும் காத்துட்டு இருக்கான் அந்த மாதிரியாக இதை இப்ப ஸ்மரிக்கிறதுனால என்ன லாபம்னா ஒரு பாலைவனத்துல மாட்டின் இருக்கிறவன் அங்க தீர்த்தம் எப்படி கிடைக்கும் தீர்த்தம் எங்க கிடைக்கும் தீர்த்தம் எப்படி கிடைக்கும் அதே சிந்தையா இருப்பானோ இல்லையோ அந்த மாதிரி சில சமயம் சம்சாரத்துல நமக்கு ஆயிடும் எப்ப எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னே தோணும் பகவத் சிந்தை தான் நமக்கு ஆனந்தம் அது தவிர வேற ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி சமயத்துலனா நம்ம இதை அனுசந்தானம் பண்றது ரொம்ப நன்னா இருக்கும் போக்கியமா இருக்கும் அதனால பிரத்யேகம் சொல்றேன் என்ன பகவத் விஷயத்திலே ரிஷி பிறந்தவனுக்கு இந்த சம்சாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளே பஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் என்ன இருக்கு நல்ல வெயில்ல தீர்த்தம் கூட கிடைக்காமல் கஷ்டமா இருக்கு அப்போ எப்போ பஸ் போய் சேர போறது ஆத்துக்கு போனா தீர்த்தம் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்ப நடுவில் யாராவது சொல்றதா உங்களுக்கு இந்த விஷயம் எங்கே வேணும் விஷயம் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஆத்துக்கு போய் ரெண்டு டம்ளர் தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னு அதே தானே பெருசா நினைப்போம் அந்த மாதிரியாக ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்து போய் எப்படி எல்லாம் இருப்போங்கிறது இங்கேயே நினைச்சு பாத்துக்கணும் அதுக்கு போய் தீர்த்தம் சாப்பிடறது இருக்கட்டும் அதை பத்தி இப்ப சிந்திச்சுட்டு இருக்கான் இல்லையா அந்த மாதிரி சம்சாரத்துல கஷ்டத்துல இருக்கவாளுக்கு பின்னாடி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எப்படி இருப்போங்கிற ஒரு சிந்தையானது ஆனந்தத்தை தரும் அதனால தினமுமே இதை நினைத்து பார்க்கலாம் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிற அந்த ஸ்ரீவைகுண்ட விஷயமானது இங்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு நாளையும் இந்த கத்தியம் விசேஷமா இருக்கு ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்பது வேதத்துல கௌசிகியில பார்த்தோம்னா சித்திரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இவர் நல்ல ஞானியா இருந்தார் நல்ல பகவானை பற்றியான ஞானம் எல்லாம் இருந்தது இவருக்கு இவர் வந்து விசேஷமான கர்ம அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பகவானுக்கு சார்பிச்சுண்டு இப்படியே காலயாபனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு சமயம் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசை அவருக்கு பகவத் ஆராதமா யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதனால ஒரு மகர்ஷிகிட்ட போய் கேட்டார் நீங்க எனக்கு யாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ராஜாக்கள் சுயமா யாகம் பண்ணக்கூடாது ஒரு ரிஷிகள் மூலமா தான் யாகம் பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆருணின்னு அந்த மகர்ஷிக்கு பெயர் அவர் சாமர்த்தியமா என்ன பண்ண தான் போகாமல் தன்னுடைய புத்திரன் அனுப்பிச்சார் நீ போய் யாகம் பண்ணி வேணும் அவனுக்கு அவனும் நிறைய படிச்சவன் சேத்தகேத்துன்னு பெயர் அவனுக்கு ஆனால் சேத்தக நீ போய் அவருக்கு யாகம் பண்ணி வை அப்படின்னா அவனும் சந்தோஷமா இங்க வந்து யாகம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சான் அப்போ இவன் பையன் வந்திருக்கிறத பார்த்த உடனேயே அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நாம யாகம் பண்றோம் பெரியவரை வர சொன்னா பையன் அனுப்பிச்சுட்டாரே இவர் சரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டார் சேத்தகேத்துவே இந்த யாகத்தினால நான் என்ன பலன் அடைய போறேன் எங்க போறேன் அதெல்லாம் உனக்கு தெரியுமா இது எனக்கு தெரியாது அந்த மேல் லோகத்துக்கு தான் போறேன் அது சரி நான் அடையிற மேல் லோகம் எது அதுக்கு போற வழி எது அந்த மேல் லோகம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் சேத்தகேத்து சொன்னான் எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் யாகம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்தேன்
தியாகம் பண்ணி வைக்க தெரியும் அவ்வளவுதான் அதுல கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல தெரியாது எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை நான் செய்வேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நேர போயிட்டான் இவன் நேர தன் தோப்பனார்கிட்டே போனான் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னார் ராஜா இந்த வரலாம் கேள்வி கேட்கிறார் எனக்கு பதில் சொல்ல தெரியல அவர் தோப்பனார் சொன்னார் அப்பா எனக்கும் பதில் சொல்ல தெரியல எனக்கும் இந்த விஷயங்கள்லாம் சரியா தெரியாது யாகாதி விஷயங்கள் தெரியுமே தவிர பண்ணி வைக்க தெரியுமே தவிர மேல்லோகத்துக்கு எப்படி போறான்னு என்ன அப்படின்னு இதெல்லாம் கேட்டா தெரியாது அதனால நான் போய் அந்த இவர்கிட்டயே போய் நான் கேட்டு வரேன் அவர்கிட்டயே போய் கேட்க அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அர்த்தம் அதனால அவர்கிட்டயே போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர அந்த தகப்பனாரானவர் ஆளுநீன்னு பெயர் அவருக்கு அவர் நேரம் இது ராஜா கிட்டே வந்துட்டார் நீ ரொம்ப கேள்வி கேட்டிடாம இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடும் அப்படின்னு சிஷ்யபாவத்தோட கேட்டார் ராஜா அதிர்ந்து போயிட்டார் எல்லாரும் நான் பெரியவன் சொல்லிப்பானே தவிர எனக்கு தெரியாது சொல்லி கொடுன்னு யாரும் சொல்ல மாட்டான் அதுவும் பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர்கள் இவரெல்லாம் மகர்ஷியா இருக்கக்கூடியவர் பெரிய அந்தஸ்துல இருக்கவெல்லாம் தெரியாட்டா கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பான் ஆனா இவர் எத்தனை வினயத்தோட வந்திருக்கார் அவரை பார்த்து சொன்னார் நீர் சிஷ்யன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீர் ரிஷி நான் ராஜா ஆனா சிஷ்யன் குருலாம் இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டாம் உமக்கு நான் சொல்லித்தரேன் விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாகம் பண்றதோட பிரயோஜனத்தை சொல்றார் இவர் யாகம் பண்றது உண்மையில எதுக்காக கேட்டா சொர்க்கத்துக்கு போறதுக்காகவோ புண்ணியத்தை சம்பாதிக்கவோ இல்லை யாகம் பண்ணி உபாசனம் பண்ணி மோட்சம் போகணும் யாகம் பண்ணாதான் உபாசனம் கிடைக்கும் அதனால அந்த உபாசனம் பண்ணி மோட்சம் போகணும் ஆனா இவர் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி மோட்சத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்றார் அதுல மோட்சம் போறவன் எந்த வழியில போவான்னு அர்ச்சிராதிகதி அதுல சந்திரனை தாண்டி போறான் அங்க சீவைகுண்ட லோகம் போறான் அங்கே எம்பெருமான் எப்படி இருப்பான் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றார் அங்கே எத்தனை பேர் இவனை வரவேற்பதற்காக இருக்கார்கள் அங்கே விரஜா நதி எப்படி இருக்கு அங்கே குளம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு அந்த சீவைகுண்ட லோகத்துல இந்த அர்ச்சிராதி கதியிலே போறவன் விரஜா நதியை தாண்டி அங்க ஒரு மரம் இருக்கு அங்க ஒரு நகரம் இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த திருமாமணி மண்டபம்ங்கிற இடத்துக்கு போய் அங்கே எம்பெருமானை சேவிக்கிறான் எம்பெருமான் இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறார் அங்கே இவனை எதிர்கொண்டு அழைப்பதற்கு யார் யார் வருகிறார்கள் இதெல்லாம் இருக்கு மொத்தமுமே இருக்கு அதுல விஸ்தாரமா அதான் இப்ப வரப்போறது எல்லாமே அப்படி கடைசியில பெருமாளே திவ்யா ஆலாபம் பண்றார் இவன் கூட பேசுறார் அப்படின்னு வரும் அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனத்தை இங்க சாதிக்கிறார் அதனாலே இது வைதிகமான விஷயம் வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துக்குள்ள போவோம் இதுல முதல்ல சரணாகதி அதற்கப்புறம் வந்து ஸ்ரீவைகுண்ட வர்ணனம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு சுவாமி தேசிகன் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இதுக்கு பெரிய அளவுல வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாதிச்சுட்டார் ஏன்னா முன் கத்தியங்கள்ல என்ன விஷயமோ அதுதான் இருக்கு இதுல சரணாகதியை பத்தி சொல்லச்ச ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனம்ங்கிறது பார்த்தாலே புரிய போறது பெருசா விஷயம் வியாக்கியானம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா முக்கியமான விஷயத்துல மாத்திரம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இப்போ சரணாகதி சூர்ணிக்கே பார்க்கலாம் சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் கிளேச கர்மாதிசேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் சுவாபாவிகானவதிகாதிசய ஜான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜ பிரபிருத்திய சங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவம் பரமபுருஷம் பகவந்தம் நாராயணம் சுவாமித்வேன சுகிருத்வேன குருத்வேன ச பரிகிருஹ்ய ஐகாந்திகாத்யந்திக தத்பாதாம்புஜத்வய பரிசர்யைக மனோரதஹ தத்ப்ராத்யேச தத்பாதாம்புஜத்வய பிரபத்தேஹ அன்யத் நமே கல்பகோடி சஹஸ்ரேணாபி சாதனமஸ்தீதி மன்வானஹ தஸ்யைவ பகவதோ நாராயணஸ்ய அகில சத்வதைக பராயணஸ்ய அனாலோசித குணகணாகண்ட ஜனானுகூல அமரியாத சீலவதா சுவாபாவிகான அதிகாதிசி குணவத்தையா தேவதீரியங் மனுஷியாந்தகில ஹிருதயானந்தனஸ்ய ஆசிரித வாத்சல்யைக ஜலசே பக்தஜன சம்ஸ்லேஷைக போகஸ்ய நித்திய ஜான கிரியைஸ்வர்யாதி போக சாமக்ரி சமிருத்தஸ்ய மகாவிபூதேஹே ஸ்ரீமதா சரணாரவிந்தம் யுகளம் சரணாரவிந்த யுகளம் அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணம் அனுவ்ரஜேத் சரணாகதி பண்ணுங்கள்
எம்பெருமாண்டிய திருவடியில சரணாகதி பண்ணுங்கள்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுலேருந்து ஆரம்பிக்கணும் உண்மையில. ஏன்னா அந்த ஸ்லோகத்துக்கும் தேசியன் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. எம்பெருமானார் சாதிச்ச ஸ்லோகம் தான் அது. யாமுனார்ய சுத்தாம்போதிம் அவகாய்ய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தர்சயாம்யஹம் அப்படின்னு ஸ்லோகம். யாமுனாரியர் ஆள வந்தார் அப்படிங்கிறவர் ஒரு அமிர்த கடல், அந்த அமிர்த கடலிலே மூழ்கி நான் ரத்னம் எடுத்து கொடுக்கிறேன், அது பக்தி யோகம் என்கிற ரத்னம் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது சீவைகுண்ட கத்தியமாகட்டும் மத்திய கத்தியத்திலே எல்லாம் பாஷ்யகாரர் சாதிக்கிறதெல்லாம் அவரா சாதிக்கல, ஆள வந்தார் சாதிச்சதை வச்சுட்டுதான் சாதிக்கிறாராம். அதனாலதான் யாமுனாதிய சுத்தாம்பூதி அப்படிங்கிறார். ஆள வந்தாரே அமிர்த கடல், அந்த ஆள வந்தாரு அவருடைய சீசூக்திகள்லாம் படிச்சா அதுல நிறைய விஷயம் தெரியும். அவகாக்கிய வெறுமை படிக்கல, உள்ள முழுகி யதாமதி முடிஞ்சவரை சொல்ல போறேன், தெரிஞ்சவரையும் சொல்ல போறேன். எதைனா பக்தி யோகாக்கியம் ரத்னம் ஆதாய, பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு ரத்னத்தை எடுத்து நான் காண்பிக்க போகிறேன் அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா சமுத்திரத்துக்குள்ள ரத்னம் இருக்கும். அது மாதிரி இப்ப பக்தி யோகம் ரத்னத்தை சொல்ல போற, சமுத்திரம் யாருன்னா ஆளவந்தார், இல்ல ஆளவந்தாருடைய ஸ்ரீ சுக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல மூழ்கி அதனுடைய சாரமாக சமுத்திரத்தினுடைய சாரமாக ரத்னத்தை கொண்டு வர. மற்றதெல்லாம் சமுத்திரத்துல ஜனங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம், ரத்னம் தானே சிரேஷ்டமானது. அந்த மாதிரி ஆளவந்தாருடைய சீசுக்திகள்லேருந்து பிரதானமா இருக்கக்கூடிய இந்த பக்தி யோகத்தை நான் கொண்டு வந்து இப்பொழுது காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பக்தி யோகத்தை காமிக்கிறாரா சரணாகதியை காமிக்கிறாரா, ஏன் பக்தி யோகம் சொல்றார் அப்படின்னா, இந்த இடத்துல பக்தி யோகம் அப்படின்னு சொன்னது அந்த உபாயமாக சொன்ன பக்தி யோகத்தை சொல்லல. பின்ன என்ன கேட்டா சரணாகதி பண்ணவன் நித்தியமே ஒரு பக்தி யோகம் பண்ணணும், காலக்ஷேபமாக பொழுதுபோக்காக. அதை சொல்ல போற அது ஸ்வயம் பிரயோஜனமான பக்தி யோகம் இது. அதனால எப்படியானாலும் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி பக்தி யோகம் பண்றவனும் சரணாகதி பண்ணுவான், சரணாகதி பண்ணுவனும் பக்தி யோகம் பண்ணுவான், ரெண்டும் உண்டு. பக்தி யோகம் பண்றவனுக்கு பக்தி யோகம் பிரதானம், அந்த பக்தி யோகம் சித்திக்கணுங்கிறதுக்காக சரணாகதி பண்ணுவான். எம்பெருமானே இந்த பக்தி யோகத்தை ஒழுங்கா நீதான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக சரணாகதி பண்ணுவான். நாமளா என்ன பண்ணுவோம் கேட்டா, நம்ம பக்தி யோகத்தை கிட்டே போல, ஆனா அதுக்காக சரணாகதி பண்ண போறது இல்லை, ஆனா மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணுவோம். அன்னப்புறம் காலக்ஷேபம், காலம் கழிக்கணுமோ இல்லையோ அதுக்காக நம்ம பக்தி யோகம் பண்ணலாம், எம்பெருமானை குறிச்சு தியானம் பண்ணலாம். இது உபாயமா பண்றது இல்லை, காலக்ஷேபமாக பண்ணக்கூடியது. இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் பண்ணினார், இதைத்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் பண்ணி அருளினார். நம்மாழ்வார் சொல்ற மாதிரி என் நினைந்து போக்குவர் இப்போது, எம்பெருமான் நினைக்காமல் வேற எதை நினைப்பது அப்படிங்கிறார். அதனால சரணாகதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, காலக்ஷேபமாக பண்ணக்கூடிய, காலக்ஷேபம்னா பொழுதுபோக்குன்னு அர்த்தம், பொழுதுபோக்காக எம்பெருமானை தியானம் பண்ணணும். அதைத்தான் இந்த சீவைகுண்ட கத்தியத்திலே சொல்ல போறார், எப்படி பகவான் சீவைகுண்ட லோகத்துல இருக்கான்றத நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால இது தியானம் முக்கியமா, அதனாலதான் இதை ராத்திரி வேலையில சீவைகுண்ட கத்தியம் சொல்லணும்னுவான். ஏன்னா தியானம் பண்ணி நிம்மதியா தூங்கலாம், நம்மளும் கொஞ்சம் அப்படி சீவைகுண்ட கத்தியம் சொல்லி இப்படி தியானத்துல கண்ண முடியணும்னா தூக்கம் நல்லா வரும், லௌகீகமாக ரீதியில எம்பெருமானை நினைச்சுட்டு தான் தூங்கலாம். அதனால ஆன்மீக கிரந்தங்கள்ல சீவைகுண்ட கத்தியம் சொல்லுங்கோ, அப்படி இல்லாட்டா பகவத்யான சோபானமாவது சொல்லுங்கோ அப்படின்னு வரும். இப்படி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தரிசையாம் யகம் அப்படின்னு முதல் ஸ்லோகம் சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் எம்பெருமான் அவருடைய எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரிய மரணம் என்கிறதுக்காக நான் சரணாகதி பண்றேன், அந்த எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரிய பிராப்திக்கு எனக்கு வேற வழி கிடையாது, எம்பெருமானுடைய திருவடி தவிர வேற எந்த உபாயமும் தெரியாதவன் தான், அதுக்காக சரணாகதி பண்றேன் அப்படின்னு இதனுடைய சாரம். எம்பெருமானை பத்தி சொல்லும்போது முன்னாடி சொன்ன அதே விசேஷணங்கள்லாம் இங்க இருக்கு. ஸ்ரீரங்க கத்தியத்தில் வந்த விசேஷங்கள், சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம், சகல சேதனாச்சேதனங்களுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிருத்தி மூனையும் சுவாதீனமாக வைத்திருப்பவன் எம்பெருமான். இது முதல் விஷயம். இதனுடைய அர்த்தத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்ரீரங்க கத்தியத்திலேயே பார்த்தோம். த்ரிவித சேதனம் எது, த்ரிவித அச்சேதனம் எது, இதனுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிருத்தி என்ன, இதை விஸ்தாரமா சொன்னா அதுக்கே ஒரு நாள் ஆகும், அதான் நம்ம சொல்லியாச்சே.
പിന്നെ ഇപ്പൊ വിശേഷം എന്നാ കേട്ട ഇന്നിക്ക് കർത്താല ഒരു വിഷയം പാത്തത് എന്നാ കേട്ട തിരുവായ്മയിലെ സ്വാമി നമ്മാഴ്വാർ ഭഗവത് അധീനമായ എല്ലാ വസ്തുക്കൾക്കും സ്വരൂപം ഇരിക്കുന്നതിനു ഒരു പാസറം സ്ഥിതി ഇരിക്കുന്നതിനു ഒരു പാസറം പ്രവൃത്തി ഇരിക്കുന്നതിനു ഒരു പാസറം മൂന്ന് പാസറം സാധിച്ചിരിക്ക സകല വസ്തുക്കളുടെ സ്വരൂപവും ഭഗവത് അധീനം സ്ഥിതിയും ഭഗവത് അധീനം പ്രവൃത്തിയും ഭഗവത് അധീനം അപ്പിങ്ങിറതുക്കാ മൂണുക്കും മൂന്ന് പാസറം അതാണ് നമ്മാഴ്വാർക്കിട്ടേ ആരംഭം പോലെ ഇരിക്കുന്നത് സ്വാധീന ത്രിവിധ ചേതനാചേതന സ്വരൂപസ്ഥിതി പ്രവൃത്തി ഭേദം അപ്പിങ്ങിറത് അപ്പുറം ക്ലേശ കർമാതി അശോഷ ദോഷ അസംസ്പൃഷ്ടം ഒരു ദോഷവും ഇല്ലാതവൻ പൊതുവായ ശാസ്ത്രത്തിലെ ദോഷം சொன்னா ക്ലേശം കർമ്മം വിപാകം ആശയം சிலதெல்லாம் சொல்லும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கர்ம கிடையவே கிடையாது இது வேதம் அடிக்கடி சொல்றது எம்பெருமானுக்கு கர்ம கிடையாது எம்பெருமானுக்கு கஷ்டம் கிடையாது ஒன்றும் கிடையாது கர்மானா புண்ணிய பாபங்கள்லாம் எதுவும் கிடையாது அதனால தோஷம் இல்லாதவன் மூணாவது அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் எவைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ பிரபிருதி அசங்கிய கல்யாண குண கணோக மகோர்ணவம் இந்த கல்யாண குணங்கள்லாம் சுவாபாவிகமாக இருக்கு அனவதிக அதிசயமாக இருக்கு உயர்வர உயர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய மகாசமுத்திரமாக எம்பெருமான் இருக்கான் அனந்த கல்யாண குண கணங்கள் கல்யாண குணம் மாத்திரம் கல்யாண குண கணங்களே அனந்தமா இருக்கு பரமபுருஷம் பகவந்தம் நாராயணம் தெரிஞ்ச விஷயம் சுவாமித்வேன சுகிருத்வேன குருத்வேன பரிகிரிய எம்பெருமானை முதல்ல நாம் அடையணும் இல்லையா எம்பெருமானே சுவாமி மூணு சொல்லிருக்கார் சுவாமி சுகிருத் குரு எம்பெருமானே நமக்கு சுவாமிங்கிறபடினால எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணணும் என்ன சுவாமி கிட்ட தானே அந்த வஸ்துவை ஒப்படைக்கணும் சுவாமினா எஜமானம் அர்த்தம் நம்மள சொத்து பகவான் சுவாமி நம்மை உடையவன் அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டா நான் அப்படிங்கிற ஜீவாத்மாவை எம்பெருமானிடம் நாம் சமர்ப்பிக்கணும் நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது ஏன்னா அவன் தான் சுவாமி அவனுடைய சொத்து இது அதனால சுவாமின்னு முதல்ல எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சுகிருத் அப்படின்னு ரெண்டாவது சுகிருத்னா நல்ல ஹிருதயம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நாம சமர்ப்பிச்சோம்னா அவன் ஏத்துப்பானா கோபிச்சுப்பானா அப்படின்னா என்னைக்குமே ஒரு நல்ல ஹிருதயம் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது தான் இருக்கு லோகத்திலோட சுகிருத் அப்படின்னு சொல்றோம் நண்பர்களை எல்லாம் சுகிருத் அப்படிங்கிறோம் சுகிருத் நல்ல ஹிருதயம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா நம்ம கிட்ட எந்த தோஷம் இருந்தாலும் அவன் நமக்கு ஹிதத்தை எடுத்து சொல்வான் நீ அப்படி எல்லாம் பண்ணாத நான் சொல்றதை கேளு அப்படி நமக்கு ஹிதத்தை எடுத்து சொல்வான் அந்த மாதிரியாக எம்பெருமான் நம்ம கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும் நம்ம நன்னா இருக்கணும்னு ஹிதத்தை மாத்திரமே நினைக்கிறான் அதனால சுவாபாவிகம் தவ சுகிருத்வம் இதங்கிருணந்தி எம்பெருமானுடைய சுகிருத் அதனால நம்ம சரணாகதி பண்ணலாம் சுகிருத்தா இல்லைன்னு கிட்ட போக முடியாது ஏன்னா நம்ம தோஷங்கள் நிறைய இருக்கு அப்படின்னால நம்ம கிட்ட கோவிச்சுவர் கிட்டே வரவிட மாட்டார் அப்படின்னா நம்ம எப்படி கிட்ட போக முடியும் அதனால எம்பெருமான் சுகிருத் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து குரு எம்பெருமான் தான் எம்மை சரணாகதி பண்ண ஈடுபடுத்துறதும் எம்பெருமான் தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததும் எம்பெருமான் தான் அதனால எம்பெருமான் கொடுத்த ஞானத்தினாலே எம்பெருமானை பத்தி விஷயம் புரிஞ்சுட்டு எம்பெருமானிடம் சரணாகதி பண்றேன் அவனுடைய அனுகிரகத்தாலே அப்படின்னு எல்லாமே அவனை வச்சு வரும் அதனால அவன் குரு அதனால மூணு விதம் எம்பெருமான் நமக்கு சுவாமி எம்பெருமான் நமக்கு சுகிருத் எம்பெருமான் நமக்கு குரு இது எல்லாமே இது எல்லாமே கூட வேதத்துல இருக்கிற விஷயம்தான் சுவாமிங்கிறபடினாலே அவன் கிட்டே நாம் நம்மை சமர்ப்பிக்கணும் சுகிருத் அப்படிங்கிறபடினாலே நம்மாலே சமர்ப்பிக்க முடியும் ஏன்னா அவன் சுகிருத்தான் அப்படினால அவனுக்கு ஹிருதயம் என்னாலன்னா கிட்டே போக முடியாது நம்ம தோஷம் இருக்கிறபடினாலும் குரு அப்படிங்கிறபடினால நான் சமர்ப்பிக்க தெரியும் சமர்ப்பிக்க முடியும் இது சமர்ப்பிக்க தெரியும் சுவாமின்னு சொல்றபடினா சமர்ப்பிக்க வேண்டும் சுகிருத்துங்கிறபடினால சமர்ப்பிக்க முடியும் குருங்கிறபடினால சமர்ப்பிக்க தெரியும் நமக்கு ஆக இந்த மூணு விதமாகவும் எம்பெருமானை அனுசந்தானம் பண்ணணும் அப்படி புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானை பற்றி கொண்டு நாம் வந்து சரணாகதி பண்ணணும் என்ன பலனுக்காகன்னு கேட்டா ஐகாந்திக ஆத்தியந்திக தற்பாதாம்புஜத்வய பரிச்சரியைக மனோரதா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதே ஒரே மனோரதம் ஆசை நித்திய கைங்கரியம் பண்ணணும் ஐகாந்திக பகவான தவிர வேற யாருக்கும் இல்லாத கைங்கரியம் ஆத்தியந்திக கைங்கரியம் தவிர வேற எதுவுமே இல்லாதபடியான கைங்கரியம் ஐகாந்திக ஆத்தியந்திக தற்பாதாம்புஜத்வய பரிச்சரியா எம்பெருமானுடைய திருடி தாமரையிலே இந்த மாதிரியான கைங்கரியம் பண்ண வேணுங்கிற ஒரே ஆசையோடு கூட அந்த தத் பிரார்த்தையேச்ச அதை அடையணும்னா என்ன பண்ணணும்னா பக்தி யோகம் பண்ணணும் பக்தி யோகம்லாம் பண்ண தெரியாது எனக்குன்னா தத்
तत्पादाम्बुजद्वय प्रपत्तेः अन्यत् न मे कल्पकोटि सहस्रेणापि साधनमस्ति इति मन्वानः. எம்பெருமாண்டிய திருடியை அடைவதற்கு ஒரே வழி எம்பெருமாண்டிய திருடியை சரணாகதி செய்வது தவிர வேற கிடையாது. எனக்கு வேற இன்னும் கல்ப கோடி சகசர் இந்த ஜென்மம் இல்லாட்டா அடுத்த ஜென்மத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மம் இல்ல, அடுத்த யுகம் இல்ல, அடுத்த கல்பம் இல்ல, கோடி கல்பம் ஆனா கூட எனக்கு இது தவிர வேற கதி கிடையாது, என்னன்னு முடியாது அப்படின்ட்டார். எனக்கு போய் அந்த சக்தினா எப்படி வரப்போ, நான் பாபிஸ்டான். அதனால நீ எத்தனை கல்பமானாலும் பகவத் சரணார்விந்தன் தவிர எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு அதை நன்னான். முதல்ல நாம நம்மள புரிஞ்சுக்கணும், எதுவுமே நம்மளால செய்யணும், மெதுவா பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சரியாகவும் பாத்துக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை கல்ப கோட்டி சகசிரம் ஆனாலும் வேற வழி கிடையாது, சரணாகதி ஒண்ணுதான் வழி. அதனால தத் பாதாம்புஜத்வய பிரபத்தேகே அந்நியத்து ந மே கல்பகோட்டி சகசிரேனாபி சாதனம் அஸ்தி. சரணாகதி தவிர வேற சாதனம் கிடையாதுன்னு நல்லா பிடித்துக்கொண்டு தசைவ பகவதோ நாராயணஸ்ய, அந்த பகவான் நாராயணனுடைய திருடி தாமரையில் சரணாகதி பண்ணணும். அவனை பற்றி இன்னும் சில விஷயங்கள், அகில சத்வ தயைக சாகரஸ்ய, எல்லா உயிர்கள் எடுத்தும் தயை மாத்திரம் உடையவன். சரணாகதி பண்ணா நமக்கிட்டையும் தயை காமிப்பான், அதோட சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அகில சத்வத்திலையும் எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் தயா, எல்லா ஜந்துக்களும் ஆகாரங்கள்லாம் கொடுத்து ரட்சணை பண்றாங்க, சாதாரணமானதா. ஆனா ஆலோசித துணகனா கண்ட ஜன அனுகூல அமரியாத சீலவத குணாகுண, ஆனா ஆலோசித குணா குணான்னு போட்டுக்காது. எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும்போது குணாகுணங்கள்லாம் யோசித்து பார்க்காம சரணாகதி பண்ணான்றா உடனே அனுகிரகம் பண்ணிடுறான். சரணாகதி பண்ணணும்னு வரான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட என்ன குணம் இருக்கு, எதுக்காக வரான், ஏன் எத்தனை நாளா வரல, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்தான் இல்லையா, அதுதான் எம்பெருமான் பாக்குறான். அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யான்னு முன்னாடி கத்தியத்துல சொன்ன, இவர் வேண்டியவர்னா இவர் வேண்டாதவர் அப்படின்னு இவருக்கு கொடுக்கலாம், இவருக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பாரபட்சம், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சரணாகதி பண்ணுவா, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு மோட்சம் கொடுக்கக்கூடியவன். அதான் குண அகுணன்னு போட்டாரு, குணமோ அகுணமோ எதையுமே எம்பெருமான் கனெக்ட் பண்ண மாட்டான், சரணாகதி பண்ணியாச்சுன்னா. பின்ன என்ன கேட்டா, சகல ஜனங்களுக்கும் அனுகூலமாக எம்பெருமான் இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு சீலம் சௌசீல்யம் அது அமரியாதம் அப்படின்னா எல்லை கடங்காமல் இருக்குன்னு அர்த்தம். எல்லையற்ற ஒரு சீலத்தை உடையவன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவதிலே. அதுக்கப்புறம் சுவாபாவிக அனவதிகாதிசய குணவத்தையா தேவ தெரியங் மனுஷா தகில ஜன ஹிருதய ஆனந்தனஸ்ய, எல்லாருக்கும் ஹிருதய ஆனந்தத்தை கொடுப்பவன். இப்படிப்பட்ட எம்பெருமானை சரணாகதி பண்றோங்கிறதுக்காக சொல்ற, யாருக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் ஹிருதயத்திலே அப்படின்னா, தேவர்களுக்கு கொடுக்கிறார், மனுஷர்களுக்கு கொடுக்கிறார், மிருகங்களுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணம் இருக்கு. பகவத் ஸ்ரீராமன் தேவர்களுக்கும் ராமனாக இருந்தார், ராமன்னா இனியவன் அர்த்தம், மனத்துக்கு இனியான்னு நாச்சியார் சாதிக்கிறாரு. அப்ப தேவர்களுக்கும் ராமனாக இருந்தார், ரிஷிகளுக்கும் ராமனாக இருந்தார், வானரங்களுக்கும் ராமனாக இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு வரும். ரமயதீதி ராமகம், என்ன ரிஷி இல்லாமல் சந்தோஷப்பட்டா காட்டுல தபஸ்வியில, தேவர்களும் சந்தோஷப்படுறா, வானரங்கள்ல சந்தோஷப்பட்டுருக்கு. அதனால அகில ஜன ஹிருதய ஆனந்தனஸ்ய, எல்லா ஜன ஹிருதயக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். எப்படின்னு கேட்டான்னா, அனவதிக அதிசய குணவத்தையா, சுவாபாவிக அனவதிக அதிசய குணவத்தையா, நல்ல கல்யாண குணங்கள்னாலே எல்லாரையும் வசீகரிப்பவன் அப்படின்னா, அந்தந்த அவதாரத்திற்கு கல்யாண குணங்களில் ஈடுபட்டுதானே வானரங்கள் எல்லாம் பெருமாள் ஸ்ரீராமனையே பற்றி நின்றன. எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற, திருவடியானவர் சீதா பிராட்டி கிட்ட சொல்ற, ராம கமலபத்ராட்சாக சர்வசத்வ மனோகரஹ, ராமன் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுப்பான், எங்களுக்கே கொடுத்துருக்கான சந்தோஷத்தை அப்படின்னுட்டார். அந்த மாதிரியாக சகல ஜனங்களுடைய ஹிருதயத்துக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனை நாம் சரணாகதி பண்ணணும். ஆசிரித வாத்சல்யைக ஜலதேகே, ஆசிரித ஜனங்கள்கிட்டே வாத்சல்யம் உடையவன். பக்த ஜன சம்ஸ்லேஷைக போகஸ்ய, ஆசிரித ஜனங்களுடைய தோஷத்தை பார்க்காதவன் அர்த்தம், வாத்சல்யம் உடையவன். தோஷத்தை பார்க்காது மாத்திரம் இல்லாமல் அவளோட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறான்.
இங்க வந்துட்டானா ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்துட்டானா சேர்ந்து இருக்கலாமேன்னு ஆசைப்படுறானா மெம்பெருவான், அவனுக்கு அது பிடிக்குமா? நித்திய ஜான கிரியா ஐஸ்வர்யாதி போக சாமக்ரி சமிருத்திய மகாவிபூதே, அநேக போக சாமகிரிகள் எம்பெருமானுக்கு இருக்கு. நித்தியமான ஞானம் கிரியா ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. மகாவிபூதி உபய விபூதி எம்பெருமானுக்கு சொந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்ரீமதஹா பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சரணாரவிந்த யுகலம் அனன்ய ஆத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன. வேற எனக்கு ஆத்ம சஞ்சீவனம் ஒன்றும் வழி இல்லைப்பா. ஆத்ம சஞ்சீவனா ஆத்மாவை பிழைக்க வைக்கும் வழி, ஆத்மா உஜ்ஜீவனம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. அதனால வேற ஆத்ம சஞ்சீவனத்துக்கு வேற வழி இல்லாமல் தத்கத சர்வபாவேன எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று மொத்தமாக வைத்துக்கொண்டு சரணம் அணுகுறதே, சரணாகதி பண்ணணும். நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு கூட கிடையாது, எனக்கு எந்த உபாயமும் இல்லாதபடியாலே எம்பெருமான் திருவடிதான் உபாயம் அப்படின்னு மனசுல திடமாக அத்தியசிச்சு சரணாகதி பண்ணணுமா. அனன்யாத்ம சஞ்சீவனேன ஆத்மாவுக்கு ஒரு வழி இல்லைங்கிறது வச்சுக்கணும் முக்கியமாக. அதனால இதை சொல்றேன், சரணம் அணுவிரஜேது, சரணம் அடையன சரணம் அடைவாயாக, சரணம் அடைய வேண்டும் அப்படின்னு இங்கே சீவைகுண்ட கத்தியத்திலே உபதேசமா சொல்றேன். நமக்காக இதுல என்ன கேட்டா, எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுட்டா போறாதா ஸ்மரிச்சா போறாதா அப்படின்னா, தெரிஞ்சுட்டாதான் இதெல்லாம் செய்யவே முடியும். அதனால தெரிஞ்சுட்டு இதையும் செய்யணும். தெரிஞ்சுக்கிறது எதுக்காக கேட்டானா, சரணாகதி பண்ணுவதற்காக. அதனால்தான் இங்க இந்த கத்தியத்திலே சொல்லும் போது அழகாக அந்யன்னமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனம் அஸ்தீதி மன்வானஹா, பகவத் பாதாரவிந்த சரணாகதி தான் எனக்கு வழி, வேறு வழி கிடையாதுங்கிறது புரிஞ்சுண்டவன் புரிஞ்சுன்னோடு நிறுத்தக்கூடாது, சரணாகதி பண்ணணும். எம்பெருமான் திருவடிதான் உபாயம்னு புரிஞ்சுண்டவன் இது புரிஞ்சிருந்தோடு நிற்கக்கூடாது, திருவடியில போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னா. ததச்ச பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவம் அனுஸ்மரேத்து. அதுக்கப்புறம் தினமுமே இந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை ஸ்மரிக்கணும். இந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி இருக்கு, இங்க எம்பெருமான் எப்படி இருக்கா, கைங்கரியம் எப்படி பண்ணணும் எல்லாம் பார்க்கலாம். சதுர்தச புவனாத்மக மண்டம் தச குடிதோத்தரஞ்ச ஆவரண சத்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாத்தம் அதீத்திய பரமவியோம சப்தாபிதேயே பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே சரகவிதி சிவாதிபிஹ அபி அச்சிந்திய ஸ்வபாவைஸ்வர்யைர் நித்திய சித்தைஹ அனந்தைஹ பகவதானுகூல்யைக போகைஹ திவ்யபுருஷைஹ மகாத்மபிஹ ஆபூரிதே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். அதனால ஸ்ரீவைகுண்ட லோகங்கிறது இந்த பிராகிருத மண்டலத்துல இல்லை, இதையெல்லாம் தாண்டி இருக்கு. மொத்தம் சதுர்தச புவனம்னு கேள்விப்பட்டிருக்கோம், 14 லோகங்கள், 17, 14 லோகம் அப்படின்னு தமிழ்ல. அந்த 17, 14 லோகம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அண்டம்னு பேர். இந்த அண்டத்துக்கு மேல இன்னும் நிறைய அண்டம் இருக்கு. குறிப்பாக இந்த அண்டத்துக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்டா ஆவரணங்கள் நிறைய இருக்கு, அண்ட ஆவரணங்கள் அப்படின்னு பெயர். சுத்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆவரணங்கிறது இந்த அண்டத்தை காட்டுல ரொம்ப பெருசு, வெறும் சுத்தி இருக்கு மாத்திரம் இல்லாமல் தசகுடிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்ங்கிற 7 ஆவரணம் இருக்கு, எல்லாம் 10 மடங்கு பெருசு எல்லாம் இந்த அண்டத்தை காட்டுறோம். அதனால சதுர்தச புவனத்தோடு கூடி இருக்கக்கூடிய அண்டம், அதுக்கு மேல பெரிய ஆவரணம், 7 ஆவரணம் இருக்கு. ஆவரணம்னா பிரகாரம் மாதிரி சுற்றி இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கக்கூடியதுதான் இந்த பிராகிருத லோகம். இதை தாண்டி இதுக்கு அப்பால போனால் ஸ்ரீவைகுண்ட லோகம். பரமவியோம சப்தாபிதே ஏ பரமவியோம அப்படின்னு பேர் இருக்கு, பரமே வியோமன் அப்படிலாம் வரும் வேதத்துல. பிரம்மாதீனாம்பி வாங் மனசா கோச்சரே. சரி, இவ்வளவு சொல்றீரே, இது எப்படி இருக்கும்னா, ஓரளவு தான் நமக்கு மனசால புரிஞ்சக்கூடிய, பிரம்மா கூட மனசால புரிஞ்சிக்க முடியாம நிக்கிறார். அப்படி கிச்ச நமக்கு இது என்ன, ஸ்ரீமதி வைகுண்டே திவ்ய நோக்கே அப்படி ஸ்ரீ வைகுண்ட லோகம் அப்படின்னு ஒரு திவ்ய லோகம் இருக்கு. அந்த லோகத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, சனகவிதி சிவாதிபிரபி அச்சிந்திய ஸ்வபாவ ஐஸ்வர்யை நித்திய சித்தைஹி அனந்தைஹி பகவத் அனுகூல்யைக போகைஹே திவ்ய புருஷைர் மகாத்மபிராபூரிதே. முதல் விஷயம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பத்தி சொல்ல போறா இருக்கும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துடைய பெயர் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டார். எங்க இருக்குன்னு கேட்டா இந்த பிராகிருத லோகத்தை கடந்து இருக்கு.
செய்யின்ற லோகம் எப்படி இருக்கும் கேட்டா முதல் முதல் விஷயம் செய்யின்ற லோகத்தில் இருக்கிறவ யாருன்னா நித்திய சூரியன். அவள் தான் முதல்ல சொல்லணும் லோகம் எப்படி இருக்குங்கிறது இருக்கட்டும், நித்திய சூரியன் இருக்கிற இடங்கிறது ரொம்ப முக்கியமா. சனக விதி சிவாதிபீரப்பி அச்சிந்திய சுபாவ ஐஸ்வர்யே. நித்திய சூரியனுடைய பெருமை யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது பெருமை. சனகாதி மகரிஷியும் நினைக்க முடியாது, விதி சிவ பிரம்மா சிவன் முதலானவாளாலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். நித்திய சித்தேகி அனந்தைகி அப்படிப்பட்ட நித்திய சூரியர்கள் அனந்தமா நிறைய பேர் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான கணக்குலாம் கிடையாது. பூலோகத்துல எத்தனை ஜீவர்கள் இருக்கானா நமக்கு என்ன கணக்கு தெரியும், ஒன்னால கணக்கே பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா ஈ இரும்பு குசூலேருந்து அதிசயத்தன இருக்கு. இவர்கள்லாம் என்ன கேட்டா பகவத் அனுகூல்யைக போகைஹி, எம்பெருமானுக்கு அனுகூலமாக கைங்கரிவர்த்தி பண்றதே போகம். திவ்ய புருஷைஹி மகாத்மபி ஆபூரிதே, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் திவ்ய புருஷர்கள் அநேகம் பேர் இருக்கா. இது அடுத்தது தேஷாமபி யத் பரிமாணம் யத் ஐஸ்வர்யம் எதிச சுபாவம் இது பரிச்சேத்தும் அயோக்கியே திவ்யாவரண சத சகசிர ஆவிருதே திவ்ய கல்பக தருபுசோபிதே திவ்ய உத்யான சத சகசிர கோட்டிபிர் ஆவிருதே அதிப்பிரமாணே திவ்யாயதனேது. அது சிவியை கொட்டும் திவ்ய லோகம், அதுல ஒரு திவ்ய ஆயத்தனம் உண்டு. இந்த இடத்துல ஊர்னா அர்த்தம் வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு கேட்டானா அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு வர மகாத்மபீர் ஆபூரித்தேன்னு சொல்லிட்டு அந்த மகாத்மாக்களால கூட பூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியாத அளவு பெருசா இருக்கான். இயற் பரிமாணம் இந்த அளவுன்னு, இயத் ஐஸ்வர்யம் இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கணும், இது சுபாவம் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாரால் நினைக்க முடியாதுன்னா சனகாதிகர் விதி சிவாதிகள் பிரம்ம சிவாதிகள் அவளால் கூட அவளுக்கே கூட புரியாதான். அப்படி பரிச்சேத்தும் அயோக்கிய, அளவிட முடியாத பெருமை, அளவிட முடியாத அகலம் எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் திவ்ய ஆவரண சத சகசிர ஆவிருத்தே, நம்ம பூலோகத்துல ஆவரணங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ, சீவேண்ட லோகத்திலே ஆவரணம் இருக்கு, எல்லா திவ்ய ஆவரணங்கள் நிறைய ஆவரணங்கள்லாம் இருக்கு. சீவேண்ட லோகங்கிறது ரொம்ப பெருசு, அதாவது அதுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. திவ்ய கல்பகதரு உபசோபிதே திவ்ய உத்யான சக சகசிர கோட்டி பிராவிருதே அதிப்பிரமாணே திவ்ய ஆயத்தனே. அங்க இன்னும் என்னென்ன இருக்கு, கல்பகத்தருலாம் நிறைய இருக்கும், திவ்யமான கல்பகத்தருன்னு இருக்கு. அப்புறம் நிறைய உத்தியானங்கள் இருக்கு, எத்தனை கேட்டா சத சகசிர கோட்டிங்கிறது, நூறாயிரம் கோடி இருக்கான், நூறாயிரம் கோடி உத்தியானங்கள் என்ன முடியாத அளவு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தோட்டங்கள் நிறைய இருக்கு. திவ்யா உத்தியான சத சகசிர கோட்டி பீராவிருத்தே, நூறு ஆயிரம் கோடி நூறாயிரம் கோடி. அப்போ பல கோடி நூறு ஆயிரம் அப்படின்னு அவள் சொல்றது இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம், அதுதான் மாத்தி சொல்ற நூறாயிரம் பல கோடி அப்படிங்கிற. இப்போ அப்படி அப்படிப்பட்ட உத்தியானங்கள் நிறைய இருக்கு. அதிப்பிரமாணே திவ்ய ஆயத்தனே, எல்லா உத்தியானத்தும் கூட இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் எம்பெருமானுடைய திவ்ய ஆயத்தனம். அந்த ஆயத்தனத்துல ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நிறைய உத்தியானங்கள் தோட்டங்கள் எல்லாத்தோடையும் கூட சேர்ந்து இருந்து உயர்ந்ததான மண்டபங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுறோம். கஸ்மிஞ்சிதே விசித்த திவ்ய ரத்னமய மணி ரத்னமய திவ்ய ஆஸ்தான மண்டபே, அங்க ஒரு ஆஸ்தான மண்டபம் ஒண்ணு இருக்கு, நல்ல மணிமயமா இருக்கு ரத்னமயமா இருக்கான். திவ்ய ரத்ன ஸ்தம்ப சத சகசிர கோட்டி பேர் உபசோபிதே, ஆஸ்தான மண்டபமே மணிமயமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள் எல்லாம் நூற்று கணக்குல, நூறு ஆயிரம் கோடி மண்டபம் எல்லாம், நூற்று கால் மண்டபம் எல்லாம் இங்கேயே உண்டு. நூற்று கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் எல்லாம் இங்கே உண்டு. சிவகண்ட லோகத்துல நூற்று கால் ஆயிரங்கள்லாம் கிடையாது, நூறாயிரம் கோடி கால் மண்டபம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதுல ஆஸ்தான மண்டபத்துல திவ்ய நானாரத்ன கிருதஸ்தல விசித்திரித்தே, திவ்ய அலங்கார அலங்கிருத்தே, திவ்ய ஆஸ்தான மண்டபம் அதுல எத்தனை அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நானாரத்ன கிருதஸ்தல விசித்திரிதேன்னு பல ரத்னங்களாலே இடைச்சு தரையெல்லாம் போட்டிருக்கான். நம்ம தர புடைச்ச என்ன பண்ணுவோம் கேட்டா ஜல்லி குத்தி போடி போடுவோம், இல்லாட்டா சில சமயம் என்ன பண்றாங்க கேட்டா ஏதோ மொசைக் தர போடுறா, அங்க ரத்னமயமான தரையே போடுறா. திவ்யமா நிறைய இருக்கு அப்படி,
திவ்ய அலங்கார அலங்கிருத்தே அந்த மண்டபத்துக்கெல்லாம் திவ்ய அலங்காரம் இருக்கு. அதுல சுத்தி நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கு. பரித பரிதை பிரதமானை பாதவஸ்தைஸ்த நானாகந்த வர்ணைஹி திவ்ய புஷ்பை சோபமானேர் திவ்ய புஷ்போபவன சோபிதைஹி. புஷ்போபவனத்துல புஷ்பத்தோட்டம்னு அர்த்தம். அதுல புஷ்பங்கள் கொட்டிண்டே இருக்குமா, எப்பவுமே மழை கொட்டுற மாதிரி அத்தனை புஷ்பங்கள் இருக்கு. எப்பாவது காத்தரிச்சா கொட்டும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையோ. எப்பவுமே அந்த மரத்திலிருந்து புஷ்பங்கள் கொட்டிண்டே இருக்குமா. பரிதா பதிதைஹி, கீழே பார்த்தா நிறைய கொட்டினது நிறைய இருக்கு. பதமானேகி அப்படி பார்த்தா நம்ம தலைமையில கொட்டின் இருக்கு. மேல பார்த்தா கொட்டுறதுக்கு மே இருந்தது நிறைய இருக்கு மரத்துல. அப்போ அத்த புஷ்ப வருஷம் தான் அப்படி இருக்கக்கூடிய புஷ்பங்களோட கூட சேர்ந்து இருக்கு. நானா கந்தவரணேகி, நல்லா நிறைய கந்தங்கள் நிறைய வாசனை இந்த புஷ்பத்திலேருந்து. திவ்ய புஷ்பை சோபமானேகி, திவ்ய புஷ்பங்களாலே சோபிக்கண. திவ்ய புஷ்ப உபவனேகி உபசோபிதே, புஷ்ப தோட்டங்கள் புஷ்ப காடு அதாலே சோபிதமா இருக்கக்கூடியது இந்த சீவைகுண்ட ஆயத்தனம். சீவைகுண்டங்கிற இடம் சங்கீர்ண பாரிஜாதாதி கல்பத்ரும உபசோபிதைஹி அசங்கீர்ணைச்ச கைச்சிது அந்தஸ்த புஷ்ப ரத்னாதி நிர்மித திவ்ய லீலா மண்டப ரசஸ்ர உபசோபிதைஹி சர்வதா அனுபூயமானேரவி அபூர்வத் ஆச்சரியம் அவஹத்பே கீடா சைல சத சகசிர அலங் சகசிரைர் அலங்கிருதைஹி கைச்சின் நாராயண திவ்ய லீலா அசாதாரணைஹி கைச்சிச்ச பத்மாவனாலயா திவ்ய லீலா சாதாரணைஹி சாதாரணைச்ச கைச்சித் சுகசாரிகா மயூர கோகிலாதிபிஹி கோமல கூஜிதை ராகுலைஹி திவ்யோத்யான சத சகசிரைஹி ஆவிருத்தே. இதுல சொல்ல ரெண்டு விஷயம். திவ்ய உத்யானங்கள் 100,000 திவ்ய உத்யானங்கள் இருக்கு அப்படிங்கிற போனதுல சொன்னது. திவ்ய புஷ்ப வனங்கள்லாம் இருக்குன்னார் நிறைய. அதாவது உத்தியானம் தான் தோட்டம், வனம்னா காடு, பெரிய காடு, அந்த காடுக்குள்ளே தோட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பெரிய காடு இல்லை, பெரிய காடுகள் நிறைய இருக்கு, அதுக்குள்ளே தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப தோட்டத்தை முன்னாடி சொன்னது என்ன கேட்டாலும் புஷ்ப உபவனம்னு நிறைய மரங்கள் இரங்கள் புஷ்பங்கள்லாம் கொட்டின்னு இருக்குச்சு, அது மாதிரி உபவனம் இருக்குன்னு. இப்ப உத்தியானங்கள்லாம் இருக்குன்னு, திவ்யோத்தியான சத சகசிரி. அந்த உத்தியானத்தை பத்தி சொல்லும் போது என்னென்ன பூ இருக்கும் கேட்டான்னா, பாரிஜாத கல்பத்ருமம் பாரிஜாதம் இருக்கு, கல்பத்ருமம் இது சங்கீர்ண அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்துருக்கு. பாரிஜாதம் கல்பத்ருமம் கல்ப விரக்ஷம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து மாத்தி மாத்தி என்ன புஷ்பம் இருக்குன்னு தெரியாத அளவு எல்லாம் சேர்ந்து இருக்கு. அசங்கீர்ண இச்சா அதோட சேராம என்ன இருக்குன்னு கேட்டானா, நிறைய மண்டபங்கள்லாம் இருக்கு. மரங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருந்து நமக்கு அப்படியே நிழலையே கொடுத்து புஷ்பங்களாக சொல்லிய இந்த மரங்களுக்கு நடுவிலே அந்த மரங்களோட மரமா இருக்கு, ஆனா மரத்தோடு சேராம இருந்துருக்கு. திவ்ய மண்டபங்கள் எல்லாம் அசங்கே நேசகைச்சு அந்தஸ்த புஷ்ப ரத்னாதி நிர்மித திவ்ய லீலா மண்டப சதசகசிர உபசோபிதைஹி. அதுவும் 100,000 லீலா மண்டபம் இருக்கு அங்கங்க இருக்கு தோட்டத்து நடுவுல. அது மொத்தமும் புஷ்ப ரத்ன அந்தஸ்த புஷ்ப ரத்னாதி நிர்மித, உள்ளுக்கூட நிறைய ரத்னங்கள்லாம் போட்டு வச்சிருக்கான், புஷ்பங்கள்லாம் வேலை இருக்கு. திவ்ய லீலா மண்டப சத சகசிர உபசோபிதைஹி. அப்புறம் வந்து திவ்ய இது, இப்ப திவ்ய மண்டபம் இப்ப வரிசையா பார்க்கணும். சத சகசிர உபசோபிதைஹின்னு திவ்ய மண்டபத்தை சொல்லல, மொத்தமா சேர்ந்து கடைசியில இதை சொல்ல போற. இப்ப திவ்யோத்யானத்தை சொல்ல போற. அந்த உத்தியானத்துல நிறைய மண்டபங்கள்லாம் இருக்கு. அப்புறம் சைலம் கிரீடா சைலங்கள் அப்படின்னா விளையாடுவதற்கான பர்வதங்கள், ஏறி ஏறி விளையாடுவதற்கான பர்வதங்கள். அது ஒரு 100 கணக்குல இருக்கான். உத்தியானம் மாத்திரம் இல்லாமல் பர்வதங்கள்லாம் இருக்கு. சர்வதா அனுபூயமானேரவி அபூர்வ ஆச்சரியமாவகத்பி கிரீடா சைல சத சகசிரைஹி அலங்கிருதைஹி. எத்தனை தடவை அனுபவிச்சாலும் மறுபடியும் திருப்பி திருப்பி ஆச்சரியமா இருக்குமாம். அந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான சேவை. இங்க இயற்கை காட்சிகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு, அபூர்வத்து எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட கிரீடா சைலங்கள் ஒரு 100,000 எல்லாம் கேள்வி இருக்கு, 100,000 கோடி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கிளிகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த கிளிகளும் பட்சிகளும் எம்பெருமானுடையது மொத்தமுமே. ஆனா வேடிக்கை என்ன கேட்டா, சிலதெல்லாம் பெருமாளுடையது, சிலதெல்லாம் பிராட்டியுடையதான். கைச்சிட்டு நாராயணன் திவ்ய லீலா அசாதாரணி. சில கிளிகள்லாம் பெருமாளுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணும், அதெல்லாம் பெருமாளுடைய திவ்ய லீலைக்கு பாத்திரம்.
கைச்சிடு பத்மவனால் யான் திவ்ய லீலா அசாதாரணை, சில கிளிகள்லாம் தாயாருடையது, அவருக்கு அசாதாரணமா அவரோடு கூட இருக்கும். சாதாரண யோசிச்ச கைச்சிடு இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கும், பெருமாள் கிட்ட தாயார் கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் சாதாரணமா இருக்கும். சுக சாரிகா மயூர கோகிலாதிபிஹி, கிளி இருக்கு, குருவி இருக்கு, மயில் இருக்கு, குயில் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் சதம் போட்டா எப்படி இருக்குன்னா, கோமல கூஜிதை ராகுணைஹி, அந்த அதுங்களுடைய சப்தமே நிரம்பி இருக்கக்கூடிய திவ்ய உத்தியான சத சகஸ்திரம் அப்படின்னு திவ்ய உத்தியானங்கள் உடையவர் அந்த சீவகண்ட லோகத்துல இருக்கு, தூண்டிருக்கு. அடுத்த விஷயம், மணிமுக்தா பிரவாளகத சோபானைகி திவ்ய அமல அமிர்த ரசோதகைகி திவ்யாண்டத வரைகி அதிரமணீய தரிசனைகி அதி மனோகர மதுர ஸ்வரை ராகுலைஹி அந்தஸ்த முக்தாமய திவ்ய கிரீடாஸ்தான உபசோபிதைஹி திவ்ய சௌகந்திக வாபி சத சகஸ்ரைஹி திவ்ய ராஜ ஹம்சாவலபி விராஜிதைஹி ஆவிருத்தே. இப்ப சொல்லது என்ன கேட்டா, வாபி சத சகசிரம் அப்படின்னு நடவாபிகள் நிறைய இருக்கான், அந்த நடவாபிகள்ல ராஜ ஹம்சங்கள்லாம் நிறைய இருந்துட்டே இருக்குவாங்க எப்பவுமே, அதெல்லாம் கூட இருக்கு. தோட்டத்துல நடவாபி இருந்தா, நடவாபின்னா கீழே இறங்குற மாதிரி கிணறு, அது இருந்தா தானே அழகா இருக்கும். நடவாபி எப்படி இருக்குன்னு கேட்டான், அதுக்கு படிக்கட்டுலாம் இருக்கு, அந்த படிக்கட்டுலாம் நம்ம மாதிரி கல்லுல பண்ணதில்லை, மண்ணுல பண்ணதில்லை. மணி முக்தா பிரவாள கிருத சோபனைஹி, மணிலையும் முத்துலையும் பவழத்துலையும் பண்ணது. திவ்ய அமலாமிருத ரசோதகைஹி, ஆச்சரியமான ஜலம், திவ்யமான அமலமான அமிர்த ரசத்தை உடைய ஜலம். திவ்ய அண்டதவரைஹி, நிறைய பட்சிகள் இருக்கு. அதி ரமணீய தரிசனைஹி, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது. அதி மனோகர மதுர ஸ்வரை ராகுலைஹி, அதெல்லாம் அதி மனோகரமா மதுரமான ஸ்வரங்களோட சத்தம் போட்டு, அதெல்லாம் அப்படியே சூழ்ந்து இருக்கான், அங்கங்க குயில் கர்த்தரும் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்தஸ்த முக்தாமய திவ்ய கிரீடாஸ்தான உபசோபிதைஹி, உடுக்குள்ள பார்த்தோம்னா முத்து முத்துமணி மண்டபம், அதெல்லாம் கிரீடாஸ்தானங்கள் நிறைய இருக்கு, விளையாடுவதற்கான இடங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட நடவாபிகள் திவ்ய சௌகந்திக, நல்ல வாசனையோட இருக்கு நடவாபி, திவ்யமாயும் இருக்கு. அதுல திவ்ய ராஜஹம்சாவடி விராஜிதைஹி, அதுல ராஜஹம்சங்கள்லாம் வேற நிறைய இருக்கு, என்ன சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு. அதனாலே திவ்ய வாபிகள் நிறைய இருக்குன்னு சொன்னதாச்சுங்க. அடுத்தது, நிரத்த அதிசயானந்தைக்க ரசதையாச்ச ஆனந்தியாச்ச பிரவிஷ்டான் உன்மாதயப்திஹி கிரீடோத்தேசைஹி விராஜிதே, நிறைய கிரீடா ஸ்தலங்கள், விளையாட்டு ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரவிஷ்டான் உன்மாதயப்திஹின்னு போட்டார், உள்ளுக்குள்ள போனான்னா ஒருத்தன் கிரீட தோஷத்துக்குள்ள போயிட்டானா வெளில வர முடியாது, வைத்த முடிச்ச மாதிரி ஆயிடுவான், அந்த மாதிரி இருக்கான். நிரஸ்த அதிசய ஆனந்தைக ரசதையா ஆனந்தியாச்ச, ஏன்னா எம்பெருமான் இருக்கும்போது அப்போ வேற என்ன வேணும், எம்பெருமான் வந்து அதிசய ஆனந்தம் உடையவன். அதனாலே இங்க சொல்ல வந்தது என்ன கேட்டானா, கிரீடோத்தேசங்கள்லாம் ஆனந்தைக ரசமாக இருக்கு, ஆனந்தியாக இருக்கு, அனந்த நிறைய கிரீடோத்தேசங்கள் இருக்கு. அதனால பிரவிஷ்டான் உன்மாதயபிகின் அழகான உள்ளே போனாலே பைத்தியம் பிடிச்சனும் வெளில வரவே தோணாது, அப்படிப்பட்ட கிரீடோத்தியானங்கள் இருக்கு. தத்ர தத்ர கத திவ்ய புஷ்ப பரியங்க உபசோபிதே, அங்கங்க நிறைய புஷ்ப பரியங்கங்கள்லாம், தோட்டம்னு இருந்தா உட்காரத்துக்கு இடம் படுத்துக்கிறதுக்கு இடம் பெஞ்சு பெஞ்சு எல்லாம் போட்டிருப்பார், எல்லாமே புஷ்பமயமா இருக்கு. நானா புஷ்பா புஷ்பாசவாஸ்வாத மத்த பிருங்காவடிபிகி உத்தீயமான திவ்ய காந்தர்வேண ஆபிபூரிதே, அப்படிப்பட்ட தோட்டத்துல நடுவில் எங்கேயாவது பாட்டு வரணும், காட்டிலே வரும் கீதங்கிற மாதிரி, அந்த மாதிரியாக பாட்டு வரதான் இங்க. என்ன கேட்டா பிருங்காவடிபிகி, வண்டுகள்லே பாடுறது, பல புஷ்பங்கள்ல இருந்து தேனை எல்லாம் உண்டு, அதனை மதம் பிடிச்சு எம்பெருமானை குறிச்சு திவ்ய கந்தங் திவ்ய கானங்களை வண்டுகள் பாடிட்டு இருக்கான். சந்தனா குரு கற்பூர திவ்ய புஷ்பாவகாகி மந்தானிதா அணில சேவிய ஆசேவியமானே, நல்ல காற்று வேற, ஒரு தோட்டம்னா என்ன இருக்கணும், நல்ல கீதம் இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், எல்லாம் சந்தன மரம் கற்பூரம் இந்த மாதிரி திவ்ய புஷ்பங்களை எல்லாம் அடிச்சுண்டு காத்து வந்துருக்கு. மத்தியே புஷ்ப சஞ்சய விசித்திரிதே மகதி திவ்ய போக பரியங்கே அனந்த போகினி,
நடுவுல மொத்தமும் பூம் கொத்து சேர்த்து வச்சிருக்கார். ஒரு பெரிய புஷ்பம், ஒரு பெரிய மண்டபம், அது நடுவுல அப்படியே ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தா தெரியும், மண்டபத்து உள்ளுக்குள்ள பூனால நிறைய அலங்காரம் பண்ணிருப்பான். அந்த மாதிரி புஷ்பத்தினாலேயே கொடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு மண்டபம். மேல ரத்னத்தினால பண்ணா கூட புஷ்பம் கீழே வந்து அதை மறைக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அதுல மகத்தி திவ்ய யோக பரியங்கே, அதுல ஒரு பரியங்கம், ஒரு மெத்தைன்னு அர்த்தம். ஆதிபோ அனந்த போகினி திருவணம் தாழ்வான், அதுல எம்பெருமான் இருக்கார். எம்பெருமான் எப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பத்தி இனிமே வரப்போறது. இப்ப இதுவரை பண்ணது என்ன கேட்டான்னா, இந்த சீவைகுண்டம் எப்படி இருக்குங்கிறது. சீவைகுண்டம்னு ஒரு திவ்ய லோகம், அந்த திவ்ய லோகத்துல ஒரு ஊர், ஒரு நாடுன்னு வச்சுப்போம். ஒரு லோகம், இந்த லோகத்துக்குள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் தான் இப்ப சொன்னது இத்தனையும் இருந்தது. அந்த நாட்டில என்னென்ன விசேஷம் பார்த்தோம்னா, முதல் விசேஷம் நித்திய சூரிகள் அநேகம் அனந்தமானவர்கள் இருக்கார்கள் அப்படின்னு முதல். ரெண்டாவது என்ன கேட்டானா, அது திவ்ய உத்தியானங்கள் 100,000 கோடி வித்யானங்கள் நிறைய இருக்கு. மூணாவது திவ்ய உபவனங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு அப்படின்னு. நாலாவது திவ்யோத்யான சத சகஸ்ரீகி ஆவிருத்தே அப்படின்னு. ரெண்டாவது சொன்னது திவ்ய ஆயத்தனேங்கிறதுக்கு, அதாவது என்ன கேட்டானா, சீவைகுண்ட திவ்ய லோகம், அதுல திவ்ய ஆயத்தனம், அந்த திவ்ய ஆயத்தனத்துக்குள்ள ஒரு மண்டபம், எல்லாத்தையும் சொல்லிட்டு வர இருக்கும். இதுல ஒண்ணு ஒண்ணுத்துக்குமே தனித்தனியா தோட்டங்கள்லாம் இருக்கா போல இருக்கு நிறைய. அதுக்கப்புறம் அதுல நிறைய இன்னும் வாபி சத சகசிரங்கள் எல்லாம், நிறைய பட்சிகள்லாம் இருக்கக்கூடியது, நிறைய வாபி கிணறுகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய விளையாடுவதற்கான இடங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு, நிறைய பாட்டெல்லாம் கிங்கங்கள்லாம் பாடிட்டு இருக்கு, நல்ல காற்று வீச ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல ஒரு திவ்ய யோக பரியங்கம், யோக பரியங்கம்னு எம்பெருமான் யோகம் செய்வதற்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெத்தை, அதான் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷங்கிற மெத்தையில எம்பெருமான் வீற்றிருக்கிறார், வீற்றிருந்த திருக்கோலம். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்ய லோகம் ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியா அப்படின்னு பிராட்டியோடு கூட பெருமாள் வந்து அந்த திவ்ய யோக பரியங்கத்துல அனந்த போகி அப்படின்னு ஆதிசேஷங்கிற பரியங்கத்துல பிராட்டியோட பெருமாள் எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்க வைபவம் நாளைக்கு வேணா நம்ம ஆரம்பிச்சு பார்க்கலாம், வேகமா சொல்லி பாக்குறேன், நாளைக்கு பார்க்கலாம். பவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.